ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புளிக்குழம்புலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மூணு மிளகாத்தூள் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த மூணு பொருளையும் நல்லா பவுடராக திரிச்சிட்டு வந்துடலாம். திரிச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு கூடையே சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயம், திரிச்சு எடுத்துருக்கிற மிளகு ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆம்லேட் போடுறதுக்காக தோசைக்கல்லாம் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா சமமாக ஆம்லேட்டை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்படி நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கலாம். ஆம்லேட் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சு. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அது கூட ஒரு ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் முக்கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். துருவி எடுத்த கால் முறி தேங்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்செடுத்தாச்சு. அரைச்செடுத்த தேங்காய் பேஸ்ட்டாக கோச்சிகிட்டு இருக்க குழம்போட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நார்மலாக செய்த புளிக்குழம்போட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். கலந்துட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு நுற கூடி கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு வாசனை வரும் பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டு வச்சுருக்க ஆம்லெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குழம்போடு சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை ஆம்லெட் போட்டு வச்சுருக்கோமோ அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குழம்போடு சேர்த்துக்கலாம். ஆம்லெட் பீஸ்லாம் குழம்புல நல்லா முங்குற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. குழம்புல எல்லா ஆம்லெட்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க குழம்ப. நம்ம ஆம்லெட் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு ஆம்லெட் உரியும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஆம்லெட் புளி குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா தொட்டுக்கிட எதுவும் செய்யணும் அவசியமே இல்லை, ஆம்லெட்டே போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்லெட் புளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.